டொமஸ்டிக் கிரிக்கெட் விமன் பிக் பாஸ் லீக் 2021 ஃபிஃப்த் மேட்ச் பெர்த் காச்சஸ் பிரிஸ்பன் ஹீட் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஹோபர்ட்டில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. பிச் கன்சிடரேஷன் பெருசாக வேண்டாம், ஏன்னா ஒரே வெனியூவில் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸில் மேட்சஸ் நடக்குது. ட்ராக் ரெக்கார்டு மாதிரி அவுட் புட் வர்றதில்ல, அதையுமே புரிஞ்சு கொண்டிருக்கு. ஏன்னா பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுற பிச்சில் ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறாங்க, அதே நேரத்தில் பேட்டிங் ஃபேவராக இருக்கிற இடத்துல அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் வரதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் கிரிக்கெட்டில் பொதுவாக நடக்கும். அதனால் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸு, அதிகமான ஓவர்ஸ் யார் போடுவாங்க, அந்த மாதிரி பேஸில் டீம் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். க்ளவுடி, லெஸ் சான்ஸ் ஆஃப் ரெயின் அப்படின்றது தான் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். சின்னதாக சவர் அப்பப்போ வரலாம், பட் மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, இன்னும் சொல்லப்போனால் முழு மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டைம் ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு டைம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தீங்கனாலும் 8:10 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 1:40 PM அப்படின்றது சொல்லிக்கிறேன். 11 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு 14 மெம்பர், ஒரு சைடு 13 மெம்பர் ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட் சைடை பொறுத்த வரைக்கும் ஜோ குக்கு, ஹிங்லி அண்ட் ஜான்ஸ்டன் பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. குக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஏற்கனவே வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கனால குக்குக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஹிங்லி யாருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வருது அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா அன்னேக் போஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் யோசிக்கணும், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் விமன் கிரிக்கெட்டர், அதையுமே பார்க்கலாம். எல்லி ஜான்ஸ்டன், ஸோ அவங்களும் மேக்ஸிமம் பெஞ்சில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். லில்லி மில்ஸு, கார்மிக்கல், இவங்க ரெண்டு பேரும் பெஞ்சில் இந்த சைடு பெஸ்கா சைடு யோசிக்கலாம். கார்மிக்கல் பொறுத்த வரைக்கும் போன சீசனில் ஓரளவுக்கு பெட்டராக போல் பண்ணியிருந்தாங்க, பேட்டிங் குவாலிட்டியும் ஷோ பண்ணாங்க. ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால பாசிபிளி கார்மிக்கல் வெளியில் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ பிரிஸ்பன் ஹீட் சைடை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க வித் ரெட்மைனி அப்படின்ற எதிர்பார்ப்பு. இந்த ஆர்டர் வந்து ஆன் டைமில் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுறேன், ஏன்னா அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறாங்க, அதை நான் உங்களுக்கு டெலிவர் பண்ண பார்க்குறேன் அப்படின்றது தான். கிரேஸ் ஹாரிஸ் ரெட்மைனி ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. ரெட்மைனியை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆர்டரில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, விக்கெட் கீப்பிங் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஜெஸ் ஜெனாசன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் போலிங் எல்லாத்துலேயுமே கலைக்கிடுவாங்க, செம்மையாக இருந்திருக்காங்க. வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காங்க அப்படின்றதுனால. அன்னைக் போஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஜிம்பாப்வே உமனுக்கு எகேன்ஸ்டாக எமர்ஜிங் பிளேயர், சூப்பராக விளையாண்டுருக்காங்க, ஒரு செஞ்சுரி அடித்தாங்க ஓடிஐயில், அதெல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் இல்லை, ஹார்டு ஹிட்டிங் அப்படின்றதுக்கு லாங் ஹேண்ட் இருக்குது ஜார்ஜியா ஓல் பொறுத்த வரைக்கும், அதை பார்க்கலாம். லாரா கிம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிப்பாங்க, கொஞ்ச நேரம் இருந்தாலும் பெரிய ஸ்கோர் அப்படின்றது இவங்கள்டிருந்து வர முடியும். ஸோ கிரேஸ் ஹாரிஸ் இருக்கும் போது கண்டிப்பாக லாரா கிம்மின்ஸ் அந்த டீமில் தான் இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நடேன் டி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் ஆல்ரவுண்டர், கொஞ்சம் முன்னாடியே தான் இறக்கி விடலாம் அப்படின்னா ஏற்கனவே நிறைய ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலராக கன்சிடர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஜார்ஜா பிரஸ்விச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் மேட்சஸில் கொஞ்சம் பெட்டராக போல் பண்ண முடியும், இவங்களை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான போலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ன மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ஜெஸ் ஜெனாசன் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம். அதே மாதிரி கிரேஸ் ஹாரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் போலர், இங்கே பூனம் யாதவ் லெக் பிரேக் கூக்லி அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிப்பல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மனாக இருந்தாலும் அடுத்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாங்காங் இருக்காங்க, அவங்களும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். இங்கே அன்னை போஸ்க்கு பொறுத்த வரைக்குமே மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், அவங்களும் நல்லா போல் பண்ணுவாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ இந்த டீமில் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அந்த காரணமே ஜோ குக்கை உள்ளே கொண்டு வராமல் வைக்கலாம். இல்லை ஒரு பவுலர் ஃப்ரெஷ்ஷாக தேவை அப்படி மாதிரி வச்சாங்கன்னா ஜோ குக் உள்ளே கொண்டு வரலாம் ஹாங்காங்க்கு பதிலாக. ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பவுலராக இந்த டீமில் பார்க்கலாம். ஸோ பூனம் யாதவ் சொல்லி ஆகணும், நம்ம ஊர் சூப்பராக விளையாடுவாங்க. இந்தியா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோயர் பால் ஸ்லோயர் த்ரூ த ஏர் அப்படின்றத போட்டு பீட் பண்ணுவாங்க. அடுத்தது லெக் பிரேக் கூகுளி சூப்பராக வீசுவாங்க, குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாக ரொம்ப சூப்பராக வீசுவாங்க. பொதுவாக லெக் பிரேக் அப்படிங்கிற வகையில் ரைட் ஹேண்டர்ஸ் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம், பட் மேக்ஸிமம் உங்கள் கூகுளி போடுவாங்கனால லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ பெஸ்ட் காஜஸ் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர்த் மோனி ஓப்பன் பண்ணுவாங்க, இவங்களோட கன்சிஸ்டன்ட் இவங்களோட ஃபார்ம் அப்படின்றது வேறு லெவலில் இருக்குது. அது இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் டொமஸ்டிக்காக இருக்கட்டும் சூப்பராக பண்ணுறாங்க. கூடவே
சோஃபி டிவைன். சோஃபி டிவைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாரு, செம்மையான பர்ஃபார்மன்ஸ், இவங்க தான் டீமை லீட் பண்ண போகிறாங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங்கும் இருக்குது. சமாரி அட்டப்பட்ட பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், ரைட் ஹேண்ட் மீடியம் ஃபாஸ்ட்டு ஓரளவுக்கு பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. பவுலிங் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இருந்தாலும் சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெரிசன் கேம்பை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த முறையில் இங்கே கொஞ்சம் மேலே தான் இறங்குவாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். டொமஸ்டிக் சர்க்கியூட் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலே T20 கொஞ்சம் முன்னாடி தான் வராங்க. ஹெதர் கிரஹாம் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ண முடியும். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் இங்கே பிப்பாரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங், க்ளோ பிப்பாரோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஓப்பனிங் அப்படின்ற பொசிஷன்லேயே செட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளோ பிப்பாரோ ஓப்பன் பண்ணாங்க, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிவைன் வந்து இருக்காங்க, கூடவே மூணு இருக்காங்க, அத்தப்பட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்கனால யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கேள்வியை கிரியேட் பண்ண வைக்குது. பிப்பாரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் த ஆர்டர், பட் ஆஃப் பிரேக் போலிங் போடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் மீடியம் ஃபேஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. ஸ்பின்னர் அப்படின்ற முறையில் அலானா கிங் மட்டும் லெக் பிரேக் அப்படின் மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் பிப்பாரோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் போலிங்காகவே வச்சுப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்ப்போம். ஏன்னா லில்லி மில்ஸாக இருக்கட்டும் இல்லை கார்மிக்கலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதையுமே உங்களுக்கு திருப்பி சொல்லிடுறேன். ஸோ அந்த காரணமே லெக் பிரேக் போலிங் இருக்க அலானா கிங்கை உள்ளே கொண்டு வர வைக்கும். அது மட்டும் இல்லை க்ளோ பிப்பாரோவை விளையாட வைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். க்ளோ பிப்பாரோ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஓடிஐ கிரிக்கெட்டில் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் ஓப்பனிங்கில் இறங்கி கொடுத்துருக்கு இருக்காங்க. ஸோ அதையுமே ஞாபகப்படுத்துகிறேன். பிபா கிளாரியை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், கொஞ்சம் டால், ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். லிசா கிரிஃபித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர், செம்மையாக வந்து லீட் பண்ணுவாங்க டீம், அந்த குவாலிட்டி இருக்குது. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் நிறைய ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கிவ் அப் பண்ணிடுவாங்க, அதை பார்க்கலாம். எப்போ கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா வருவாங்க. பட் ஒரு ஓவர் அப்படின்ற வகையில் மற்ற யாருக்காவது சான்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லிசா கிரிஃபித்தை பார்க்கலாம். அலானா கிங்கை பொறுத்த வரைக்கும் லோன்லி, ஒரு லெக் பிரேக், ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி பியூராக பார்க்கணும்னா அவங்க பார்க்கலாம். இவங்களுக்கு கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். சம்மந்தா பெட்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபாஸ்ட்டு, அடுத்து வந்து ஃபெஸ்டல் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்னாவே கலைக்கிடுவாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலராக இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் யார் 4 ஓவர் போடுவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறது 1 or 2 பிளேயர்ஸை தான் கெஸ் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் கலந்துக்குங்க, ஸ்மால் லீக் கலந்து மாட்டிக்காதீங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன். இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ரிஸ்க் எடுத்தால் தான் என்னால் பெரிய வின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மால் லீக் கண்டிப்பாக கலந்துங்க. ஸோ இதில் சேஃப் அண்ட் ரிஸ்கி கேப்டன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சேஃப் நடேண்டி கிளார்க் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, பட் அவங்கள ரிஸ்க் தான் நான் நினைக்கிறேன். ஜெஸ் ஜானசன் மட்டும்தான் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக, ஹீட் சைடை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு பார்க்கலாம். பட் அந்த சைடு பயங்கரமாக இருக்காங்க. ஸ்காச்சஸில் மூனி, டிவைன், அத்தபத்து அண்டு கேப், கலக்கலான ஒரு டீம், இவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கவே முடியாது ஸ்காச்சஸ் அப்படின்னே இருக்காங்க. அது மட்டும் இல்லை கெதர்கிராம் இருக்காங்க. ஆனால் கிங்கு ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது செம்மையாக இருக்குது. லாஸ்ட் சீசன்லேயே கலக்கிட்டு இருந்தாங்க போலிங்கில், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே இன்னொரு பக்கம் பார்த்தா ரெட்மேனி ரீசெண்டாக 100 matches கலக்குனாங்க. அனைத்து போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராக பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில நேரத்தில் பவுல் பண்ணாலும் நல்லாவே விக்கெட் எடுக்க முடியும். பூனம் யாதவ் டீமோட பலமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் டாப் ஆர்டரில் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ரெண்டு பேருமே தேவை தான். இருந்தாலும் நான் மூணி போய்க்கிறேன், கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கிறதுனால. ஸோ ரெட்மேனியை பொறுத்த வரைக்கும் 11.96% எடுத்திருக்காங்க. நல்ல சாய்ஸ், இவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்ற வகையில் எடுத்துக்கொடுக்க முடியும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக எடுத்துகிட்டு போக முடியும், ஸ்டடி பண்ணி லாங்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஓப்பனிங் மேட்சஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்மேனி கொஞ்சம் பெருசாக பண்ணிடுவாங்க, அதையுமே யோசிக்கிறோம். அதனால் போகிறதுனா போகலாம். ஸோ இங்கே லாரா கிம்மின்ஸு கொஞ்சம் குயிக்காக ஆடுவாங்க, நான் அட்டப்பட்டு எடுத்துக்கிறேன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா ஓவல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெட்டராக விளையாட முடியும், கூடவே வந்து பிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி போகிறேன். ஸோ நீங்கள் லாரா கிம்மின்ஸ் போகிறதுனா போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கிரெடிட்டெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓ 9 அப்படின்ற மாதிரி இருக்கிற விட ஜார்ஜியா ஓவல் பொறுத்த வரைக்கும் 8.5 அது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பிப்பாரோன்னு பார்க்கும்போது 8.5. பிப்பாரோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. க்ளோ பிப்பாரோ போன சீசனில் ஓப்பன் பண்ணாங்க, அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே டிவைன் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், விக்கெட் டேக்கிங் ரீசன் டேஸில் கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் சொதப்பல் பார்க்குறோம். பட் பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், கொஞ்சம் ஃப்ரீடமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயராகவும் பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் நான் கிராண்ட் லீக் தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னால டிவைனை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஜெஸ் ஜெனாசன் எடுக்கிறேன்.
கேப்பு கண்டிப்பாக ஓவர்ஸ் போடுவாங்க. கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் கலைக்கிடுவாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அலானா கிங் அடிஷனலாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே அனே போஸ்க்கு எடுக்கிறதுனால எடுக்கலாம், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அது சூப்பராக பண்ண முடியும். ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி நடின் டீக்கில் இருக்க பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்குறேன். கிரஹாம் ஒரு சைடு எடுக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் போடுவாங்க அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் லேட்டாக போட்டாங்கன்னா விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ டிவைன் எடுத்தீங்கன்னா அப்படின்றது இருக்குது. பட் டிவைன் அப்படிங்கிற வகையில் ஓப்பனிங் வேறு இறங்குவாங்க, கேப்டனாக வேறு, நிறைய ஓவர்ஸ் போட்டு வீடு எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் வின் பண்ண முடியும். நான் ரிஸ்க்கு தான் எடுக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிராண்ட் லீக் மட்டும் கலந்துக்குங்க. நான் ஸ்மால் லீக் கலந்துக்கிறதுக்கு கூட சில நேரத்தில் டிவைனை மிஸ் பண்ணி கலந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட்டாக இருக்குது. என் பெஸ்டல் ஃபஸ்ட் மேட்ச்னாவே கலைக்கிடுவாங்க. ஸோ அதனால் நான் பெஸ்டல் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரெஸ்ட்விச் ஒரு சைடு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சைடு கீழே சிப்பல் போகிறதுனா போகலாம். அதே நேரத்தில் இங்கே பூனம் யாதவ் சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பெஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்னாவே கலக்கலான போலிங் அப்படிங்கிறது இருக்கும். விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறது நியூ பாலில் எடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ அந்ததுனால நான் பெஸ்டல் எடுத்துக்கிறேன். ஸோ கேப் வரதுக்கு கண்டிப்பாக தேவை. அலானிக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் லோன்லி ஸ்பின்னராக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க தேவை. ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் போடுவாங்க. பூனம் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத எடுத்துகிட்டு நிறைய ஓவர்ஸ் அதே நேரத்தில் விக்கெட் டேக்கிங் போலராகவும் பார்க்கலாம். ஸோ இங்கே கேப்டன் அப்படின்ற வகையில் டிசைட் பண்ணுறது ஜெனாசன் வந்து கொஞ்சம் கேப்டனாக யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெனாசன் பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஓவர் கண்டிப்பாக வீசுவாங்க. அதே நேரத்தில் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் வைஸ் கேப்டனாக யோசிக்கும் போது மூனியை கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ நிறைய பேர் மறுபடியும் சொல்கிறேன், டிவைனுக்கு தான் போயிருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அலானா கிங் ஃபோர் ஓவர் வீசுவாங்க, விக்கெட் டேக்கிங் போல இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் யோசிக்கலாம். இல்லை கிரேஸ் ஹாரிஸுக்கு பதிலாக நான் வந்து அவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெட் மைனிக்கு போகலாம். ரெட் மைனியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்ற வகையில் சில பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அதே நேரத்தில் ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்டெடியாக லென்த்தாக ஃபஸ்ட்டு சில இன்னிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்றது நல்லாவே இருக்குது. ஸோ அந்த வகையில் கிரேஸ் ஹாரிஸுக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெட் மைனிக்கு போகிறதும் நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை கிரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா @MSA Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். மிக்க நன்றி.